God says, I will come and help you. எவ்வளவு சூழ்நிலை பாதகமாய் பாஸ்டர் நான் சிக்கிட்டு இருக்கிறேன், பயங்கரமான உளையான சேற்றிலே நான் மாட்டி கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் சொல்றாரு, நான் துணை நின்று உன்னை விடுவிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனைக்கு கலந்து கொள்ள வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜபத்தோடு இந்த ஆராதனை தூங்குவோம். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே வாருமப்பா. இந்த ஆராதனை பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. தடைகளெல்லாம் மாற்றுங்க, தடையெல்லாம் மாற்றுங்க. எக்காலத்திலும் நம்பப்படத்தக்கவர், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்பப்படத்தக்கவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் இருக்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்த்திடும். சேர்ந்து சொல்வீங்களா? அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்த்திடும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவரே, என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்த்திடும். அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்த்திடும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கு தேவ பிள்ளையே, ஆண்டவரை விசுவாசித்து இந்த பாடலை பாட போகிறோம். என் தேவன் பெரியவர், அவரை விசுவாசி உனக்கு எல்லாம் வாய்க்கும். ஆராதனையில் விசுவாசத்தோடு கலந்து கொள்ளும். நான் ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கும் பொழுது அவருடைய கிருபை என் மேல் இறங்கி வரும், அவருடைய பிரசனம் என் மேல் இறங்கி வரும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசம். நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நோறுமுறு, என் தேவன் பெரியவர், என் உனக்கெல்லாம் வாய்த்திடும். எல்லாருமா இன்னொரு முறை, அவரை விசுவாசி. ரெண்டு கைகளை உயர்த்தி எனக்கெல்லாம் விசுவாசத்தோடு ஆராதனை துவக்கத்திலேயே இன்னொரு முறை அவரை விசுவாசி, அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்த்திடும். என் தேவன் பெரிய பெரியவரே, என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி எனக்கெல்லாம் வாய்த்திடும். அவரை விசுவாசி சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி, அவர் சொல்லாகும் விசுவாசியே. எல்லா தேவங்களையும் சேர்ந்து உயர்த்தி நாமே கடவுளை பிள்ளையை நாம் தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம். அவர் நாமம் பரிசுத்தப்படட்டும். வந்தருளும் தூயே, தந்தருளும் தே
தேவ மகிமை உன்னை மூடுகிறது. வீட்டில் அப்படியே உட்கார்ந்து ஆராதிக்கும் ரெண்டு கைகளை உயர்த்தி முழங்கால் படிட்டு ஒரு நிமிஷம் கூட ஆவியானவரே விடுதலை உண்டு. தூய ஆட்கொள்ளும் தூய ஆவியே, ஆட்கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே. முழு கர்த்தத்துவத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஆளுகை எடுத்துக்கொள்ளும், அரவணைத்துக் கொள்ளும் சேர்ந்து எல்லாரும் கட்டுகள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் விடுதலையாக்கி உம்மை விடுதலையோடு ஆராதிக்க இன்னொரு முறை சேர்ந்து பலத்த துருகம். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் வேறு காரியங்களை குறித்து பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது, நீதிமான் அந்த நாமத்திற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு நாமத்துக்குள்ள ஓடி போய் சுகமாய் தங்கியிருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பயத்தோடு என்ன நடக்குமோ என்ன நடுக்கத்தோடு இல்லை, இயேசுவின் நாமம் எல்லாம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானவர் இயேசுவின் கைகளை உயர்த்தி எல்லாம் ஒரு தைரியமா, வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதிவான்
இயேசுவின் நாமம் ஹல்லேலூயா நான் சொல்றேன் அந்த நாமத்தை உயர்த்தலாம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் விமோசனம் இயேசுவின் நாமத்தில் சாத்தானுடைய சேனைகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு ஹல்லேலூயா கர்த்தரை ஆராதிக்கலாமா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இனையில்லா நாமம் முழங்கால்களுடைய முழங்கால்கள் முட்டங்கிடும் நாமம் இன்றைக்கு கொக்கரிக்கிறார்களே இன்னைக்கு எதிர்த்து பேசுகிறார்களே பொல்லாத வார்த்தைகளை சொல்லி இகழ்கிறார்களே எல்லா முழங்கால்கள் இயேசு என்ற நாமத்திலே முட்டங்கும் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாப பிசாசை ஜெயித்த நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம் சாப பிசாசை தூரத்தில் தெரியுமா இயேசுவின் ஆண்டவரே இனிதான நாமத்தில் ஜெயப்பா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் கை நம்பி வந்தவனை கைவிடாத நாம் என்றும் கத்தரை நம்பிடுவாய் பலத்தை பராக்கிரமம்
சாட்சியே என்னோட சேர்ந்து சொல்லு பர்வதம் பர்வதம் கர்த்தரை நம்பிடுவாய் வேலத்தை பராக்கிரமத்தை நம்பிடாதே கர்த்தரை நம்பிடுவாய் பர்வதம் உருகும் அவர் வல்லமை முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும் அவருடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகும் உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற காரியம் என்ன ஆராதனையிலே ஜெயம் கொள்ள முடியாதபடி காரியம் என்ன பர்வதம் உருகும் பர்வதம் உருகும் தேவ பிள்ளையே என் தேவன் சர்வ வல்லவர் அதனாலதான் முதல்ல இருந்தே சேர்ந்தோம் இன்னொரு முறை சேர்ந்து அந்த கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம் என் தேவன் பெரியவா கைகளை உயர்த்தி என் உயர்த்தி
தேவப்பிள்ளையே பர்வதங்கள் மெழுகு போல உனக்காக உருகும்படி செய்வார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் பிரதர், எல்லாம் பூட்டி கிடக்கிற காரியங்களை திறக்கக்கூடிய வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டு. வல்லமை கடந்து வருகிறது. கட்டை பிள்ளைகள் வீடுகள், ஒவ்வொரு பிள்ளைகள் வீடுகளுக்குள்ளே ஆராதனை உமக்கு ஆராதனை. கட்டளை உயர்த்துகிற ஸ்தானத்திலே அவர் வந்து இறங்கி வந்து தாம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். There's a prophetic anointing in this place. கர்த்தருடைய ஆவியான ஒரு தீர்க்க தரிசன கிருபையோடு கூட நீ வீட்டுக்குள்ளே இறங்கி வந்து உனக்குரிய வார்த்தை அனுப்புவார். நீ மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறாய். யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டபடி நீ மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறாய். ஆராதனையில மகிமைப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகனு ஜெபம் பண்றேன்ப்பா. தடைகள் எல்லாம் முறியடிக்கிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், பிள்ளைகளுக்காக திறந்தரணும்னு ஜெபம் பண்றேன். புதிய காரியத்தை செய்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திடணும். தாழ்த்தி கையில ஒப்புடுக்கிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து பேசுங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் துதிகள் ஏறெடுக்கிறோம் நல்ல தகுப்பனே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமமயப்படுவதாக. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இருதயத்தை திருப்பி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை மீண்டுமாக இந்த 4 வாரத்திலே சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். பல விதமான சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நெருக்கி கொண்டிருக்கையில் அவர் நமக்கு தஞ்சமானவர், கர்த்தர் நமக்கு தஞ்சமானவர். என்ன சூழ்நிலையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட பாதகங்கள் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கலாம், இவைகளின் மத்தியிலே, புயலின் மத்தியிலே இயேசு அந்த படகிலே இருக்கிறார். ஆரம்பத்திலிருந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இயேசு படகிலே இருக்கிறார். புயல் அடிக்கலாம், இயேசு படகுல இருந்தா புயல் வராதுன்னு சில பேர் சொன்னாங்க. நான் ஆவியானுடைய உதவியோடு கூட சொல்ல விரும்புறேன், இயேசு படகில் இருந்தபோது புயல் வந்தது, காற்றடித்தது, பயங்கர சூழ்நிலையில் வந்தது, ஆனால் படகு மூழ்கி போகவில்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், நீங்கள் மூழ்கி போவது இல்லை. இதையும் தாண்டி, இதையும் கடந்து போகும்படி தேவன் நமக்கு கிருபை அளிப்பார். கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்திற்காக நான் ஜெபித்த போது என் உள்ளத்திலே ஆவியானோர் பேசின சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41:13 வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான், கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திற்காக, இந்த நாட்களுக்காக ஆவியானவருடைய பாதத்திலே காத்திருந்த போது கர்த்தர் அனுப்பின வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில காணப்படுகிறீர்கள்,
திருப்பி 14 வசனத்தையும் வாசிக்கலாம். ஏசாயா 41:14 வாசிங்கள். நீங்களும் உங்கள் வேத புத்தகத்தை திருப்பி வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த ரெண்டு வசனத்திலேயே திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். பூச்சியை பார்த்து சொல்றாரு, சிறு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நான் ஒரு பூச்சி போல ஒரு சூழல், நானோ ஒரு புழு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நானோ ஒரு பூச்சி, நானோ எங்கேயோ கிடக்கிற ஒரு ஸ்மால் சிறு கூட்டமாய் நாங்கள் இருக்கிறோம். ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். சபைக்கு விரோதமாய் ஆயிரங்கள் கொக்கரித்து பேசலாம், மனுஷர்கள் சபைக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவர் ஸ்தாபித்த சபைக்கு விரோதமாக ஆயிரங்கள் எழும்பலாம். கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ பூச்சி போல இருக்கிற, சிறு கூட்டமா இருக்கிற, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஒரு அருமையான ஊழியக்காரர் இப்படி ஆங்கிலத்தில் சொல்றாரு, ஒன் மேன் வித் காட் இஸ் அ மெஜாரிட்டி. One man with God is a majority. ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தா அவன் தாங்க மெஜாரிட்டி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகம் முழுக்க முழுக்க நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல திரும்பினாலும் அந்த காரியத்தை திரும்ப திரும்ப நீங்க வாசிக்கலாம். ஒன் மேன் வித் காட் இஸ் அ மெஜாரிட்டி. ஒரு மனுஷனோடு கர்த்தர் கூட இருப்பாரானால், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் துணை செய்வாரானால், அங்க கோலியாத்து முழு இஸ்ரவேலை பயப்படுத்தி கொண்டு, முழு இஸ்ரவேலும் அவனை பார்த்து நடுங்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே, ஒன் மேன் வித் காட், ஒரு மனுஷனாக சின்ன பையன் தாவீது, அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் சொல்றான், எங்களோடு கூட இருக்கிறவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்று தைரியமா சொல்றான். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கோலியாத்தை ஜெயிச்சிட்டான். ஆண்டுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். ஒன் மேன், ஒருவேளை இந்த நாட்கள்ல பூச்சி போல இருக்கலாம், புழு போல இருக்கலாம், ஒன்று இல்லாத போல இருக்கலாம், கர்த்தர் சபைக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பி இருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்ன சூழ்நிலை? அதே ஏசாயா 41 அதிகாரம் பாருங்களேன், 11 வசனம் பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, வாசிக்கலாம். இதோ இதோ உன் மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். போதும், கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிச்சலாய் இருக்கிறவர்கள், பிறகு தொடர்ந்து வாசிக்க கேட்போம். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். எரிச்சல் அடைவார்கள், பிறகு வழக்காடுவார்கள். இப்போ இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த நாட்கள் எழும்பலாம், எரிச்சல் அடைந்து எழும்பலாம். ஏற்கனவே பலர் அப்படி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சிலர் வழக்காடுகிறவர்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவங்க லட்சம் அடைவாங்க, அவங்க நாசமாயிருவாங்க. 12 வசனத்தையும் வாசிக்கலாம். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, போராடினவர்கள் உண்டு, யுத்தம் பண்ணினவர்கள் உண்டு, சபைக்கு விரோதமாய், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இந்த வாரத்துக்கு இந்த வார்த்தை அனுப்பியிருப்பாரானால் எனக்கு ஒன்று தெரியும், இப்படிப்பட்ட மனுஷர்கள் எழும்பலாம், இப்படிப்பட்ட காரியங்கள் வரலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்றாரு, போராடினாங்களே அவங்க இல்பொருள் ஆவார்கள், எழும்பி யுத்தம் பண்ண வந்தார்களே அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இருக்கிற ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிறது என்ன? கர்த்தர் நம்மோடு துணை நிற்கிறார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிற இந்த வார்த்தையாக நான் அப்படியே அங்கீகரிக்கிறேன். எத்தனை பேர் உங்கள் நெஞ்சை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு துணை நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம், நீர் என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அருமையான உள்ள வேலூரில் பல இடங்களில் அங்கே நம்ம பயணம் பண்ணும்போது பல இடத்துல இது துணை அது துணை என்று சொல்லி அவங்க வாகனங்கள் எழுதுவாங்க. சமீபத்தில் ஒரு ஆட்டோவில் என்னை பெற்ற தாயே எனக்கு துணை என்று சொல்லி ஒரு ஆட்டோக்காரர் எழுந்திருந்தார். சந்தோஷம், எல்லாரும் ஒரு வித வித்தியாசமாக எழுதுறாங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் துணைன்றது யாருன்னா, கர்த்தராகிய தேவன் நமக்கு துணை, என் கர்த்தர் எனக்கு துணை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 40:17 வசனத்தை வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும், தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், என் தேவனே, என் தேவனே, தாமதியாதேயும், தாமதியாதேயும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளை தாவீது சங்கீதத்தை எழுதும் போது அவன் சொல்றான், ஆண்டவரே நீரே என் துணை, நீரே என்னை விடுவிக்கிறவர். இட் டசன்ட் மேட்டர் வாட் யுவர் சிச்சுவேஷன்,
situation is. It doesn't matter how bad it is. It doesn't matter how messed up it is. God says, I will come and help you. எவ்வளவு சூழ்நிலை பாதகமாய் பாஸ்டர் நான் சிக்கிட்டு இருக்கிறேன், பயங்கரமான உளையான சேற்றிலே நான் மாட்டிக்கொண்டிருக்கிறேன், ஆவியானவர் சொல்றாரு, நான் துணை நின்று உன்னை விடுவிப்பேன். இந்த ஜபத்தை தாவீதோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன். அதாவது பல நேரங்களில் இதில் வசனம் நான் வாசிக்கும் போது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். நம்மளை நினைக்கிறவங்க யார் நினை, நம்ம யாரை நினைப்போம், கொஞ்சம் ரொம்ப பெரிய ஆள் அல்லது நம்முடைய மனதுக்கு ரொம்ப பிரியமானவங்க அப்படி நினைக்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா, யோசித்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க யார் அவங்க இது அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். பெரிய ஆட்களை சிலர் உட்காந்து யோசிப்பாங்க, இவர் இப்படி ஆக்கும் அவர் அப்படி ஆக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தாவீது சொல்கிறான், நான் சிறுமையும் நான் எளிமையுமானவன், கர்த்தர் என் மேலே நினைவாக இருக்கிறார். இன்றைக்கி இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சிறுமை தானே நீங்கள் யோசிக்கிறீங்களே, நான் சிறுமையும் எளிமையுமானவன் தானே சொல்கிறீங்க, கர்த்தரோ உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். காட் இஸ் திங்கிங் அபவுட் யூ. ஆண்டவருடைய நினைவுகள் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 139 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவர் என் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இதே வசனத்தை 70 சங்கீதத்தில் 5 வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அங்கே தாவீது சொல்கிறான், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம், கர்த்தர் ஏன் நமக்கு துணை நிற்கணும், அவர் எனக்கு துணை நிற்கணும். ஏன் துணை நிற்கணும்னா, வேற யாரும் நமக்கு துணை நின்றாது போதாது, அது சரிபட்டு வராது. யோவான் எழுதின சுவிசேஷம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், 15:5 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். இதை தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நான் நினைச்சா செஞ்சிருவேன், என்கிட்ட சொல்றது நான் நினைச்சா அதை செஞ்சிருவேன், நான் நினைச்சா சாதிச்சிருவேன், எனக்கு முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை தெளிவாக தயவு கூர்ந்து உங்கள் வேத புத்தகத்தில் இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி தாழ்மையாக கேட்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:5 வாசிக்க கேட்போம், சேர்ந்து வாசிங்க. நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு சொல்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. He knows and you should know that we can do nothing apart from Jesus. நிறைய பேருக்கு இருக்கிற இது காரியம் என்னன்னா, இந்த வசனத்தை புரிந்து கொள்றது இல்லை. நான் இதை செஞ்சிருவேனாக்கும் அதை செஞ்சிருவேனாக்கும் பெருமை பேசுறதுக்கு அளவில்லாத போயிட்டுது. ஆண்டுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சேர்ந்து சொல்லணும், அவர் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் அல்லாமல் எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மை அல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரால் அன்றி நம்மால் செய்யக்கூடும் என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. செடி, திராட்சை செடி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு இருக்கிறார். அவரோடு ஒட்டி இருக்கிற கொடியாக நாம் இருக்க வேண்டும். ஒட்டி இல்லைனா வெட்டி எறிவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நினைவில் வைத்துக்கொள்ளும், கர்த்தர் எனக்கு துணை. ஏன் துணைனா, என்னால் செய்ய முடியாது, நானாக நினச்சாலும் சில காரியங்களை செய்ய முடியாது. அவர் துணை நின்று அவர் கூட, அவருக்கு தெரியும். ஏன்னா சங்கீத 103 சொல்கிறார் இல்லையா, அவர் நம்முடைய உருவம் என்னதென்று அறிந்திருக்கிறார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார். அவருக்கு தெரியும், ஐயா இது மண் தான், இது வெரி ஃப்ரெஜைல், இது ரொம்ப உடைந்து போகிற பாத்திரம், இது தெரியும் அவருக்கு. ஆகவே அவர் எனக்கு துணை நிற்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். துணை நிற்கும் போது என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் எனக்கு துணை நின்றால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும், எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். முதலாவது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் எனக்கு துணை நிற்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன, அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என்னை தப்புவிப்பார். சங்கீதங்களின் புத்தகம் 91 சங்கீதம் 15 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் அவனை கனப்படுத்துவேன் கர்த்தர் துணை நிற்கிறாரே துணை நின்று என்ன செய்கிறாராம் வேதம் சொல்கிறது ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன் நானே அவனோடு இருப்பேன் கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை என்ன சொல்ல 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 நம்ம ஜோம் ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜெபிக்கிற சபையில ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வீடுகளிலே ஜெபிக்கிறீங்க வேதம் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் கர்த்தர் சொல்றார் என் பிள்ளைங்க என்னை நோக்கி கூப்பிடுவாங்க இன்னைக்கு சொல்லட்டுங்களா நீங்க அவரை நோக்கி கூப்பிடுவீங்க ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என் பிள்ளை என்ன ஜெபம் பண்ணுவான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இதுதான் இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கும் பொழுதே உங்க உள்ளத்துல இந்த வார்த்தை பேசும்போதே ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார் என் பிள்ளை ஜெபம் பண்ணும் என் பிள்ளை என்ன தேடும் என் பிள்ளை என் மேல ஒரு கரிசனையோடு என் பிள்ளை என்னிடத்துல வந்து தேடும் என்னை முகத்தை தேடும்னு சொல்லி கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்து மாத்திரமல்ல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் துணை நிற்கும் போது நடக்கிற முதல் மிக முக்கியமான காரியம் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார் கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார் இன்றைக்கு எந்தெந்த காரியங்களிலிருந்து தப்புவிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நம்முடைய வீடுகளிலே அநேக பெற்றோர் இருப்பீர்கள் நம்முடைய வீடுகளிலே சிறு பிள்ளைகள் இருப்பார்கள் எங்களுடைய பிள்ளைகள் மிக சின்ன பிள்ளைகளாக ஒரு வயசுக்கும் அந்த குறைவாக இருக்கும்போது அந்த பிள்ளைகளை பாதுகாப்பது என்பதே ஒரு பெரிய பிரச்சனை இந்த 6 மாதம் 7 மாதம் அந்த குட்டி பிள்ளைகளாக கை குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப ஓடாதுங்க நம்ம சொன்னால் தான் நம்ம தான் திருப்பி விடணும் அப்படி இப்படி அவங்க பாட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் இந்த எழும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிள்ளைகளுடைய அட்டகாசம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா அந்த நேரத்தில் தகப்பன்மார் தாய்மார் என்ன செய்வாங்கன்னா அவங்க வீடை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த 1 வயசு என்ன சைஸ் இருக்கும் அது 2 அடி கூட உயரம் இருக்காது அந்த 1.5 அடி உயரத்தில் 1 முழம் உயரத்தில் குடு குடு குடுன்னு போயிட்டுருக்கோம் கீழே நம்ம என்ன செய்வோம் நல்லா யோசித்து பாருங்களேன் வீட்டில் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கீழே ஷெல்ஃபில் எந்த பொருளும் அல்லது பெரிய பொருட்கள் இல்லாதபடிக்கு நம்மளே என்ன செய்வோம் பார்த்து ஒரு பெரிய வெயிட்டான பொருள் இருந்தால் அந்த பிள்ளைகள் இழுத்து தான் கால் மேலே போட்டுக்கக்கூடாது ஸோ தூக்கி அதை என்ன செய்வோம் வேற எங்கன்னா வச்சுருவோம் நான் பார்த்துருக்குறேன் இன்னும் ஒரு சிலர் நம்முடைய பாஸ்டர் ஜெபக்குமாருடைய மகன் இருக்கிறான் அவனுடைய ஆசையெல்லாம் என்னென்னா அந்த எந்த நேரம் எலக்ட்ரிக்கல் அந்த பிளக் பாயிண்ட்டுக்குள்ளே போய் கை விட்டு பார்க்குறது அவருக்கு ஒரு பெரிய அது ஒரு விளையாட்டாக போயிட்டுது அருமையான உள்ளே இப்போ அதனால் எல்லா எலக்ட்ரிக்கலுக்கு அந்த பிளக் பாயிண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக போயிட்டுது பெற்றோருக்குரிய பெரிய வேலை எப்படியாவது என் பிள்ளையே நான் தப்பு வைக்கணும் இவனாக போய் மாட்டிக்கிடக்கூடாது பாருங்கள் எவ்வளோ ஆனால் நான் பார்த்துருக்குறேன் நம்ம எவ்வளோ ப்ரிகாஷன் எடுப்போம் எவ்வளோ முயற்சிகள் எடுப்போம் ஆனாலும் எங்கேயாச்சும் போய் இடிச்சுக்கிடும் அல்லது எங்கேயாச்சும் போயிட்டு காலில் ஏதாவது போட்டுட்டு வந்துடுவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் அருமையானவர்களே நாம் பெற்றோர்களாய் மனுஷர்களாய் நம்முடைய பிள்ளைகள் மேல் அவ்வளவு அக்கறையாக அவங்கள தப்பு வைக்கணும் மாட்டிடக்கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருப்போமானால் நம்முடைய பரலோக தந்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பிள்ளைகள் மேல் எத்தனை அக்கறை உள்ளவராக இருப்பார் அவருடைய பிள்ளைகள் மேலே அவர் எத்தனை அக்கறை உள்ளவராக இருக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் நம்மை தப்புவிப்பார் எந்தெந்த காரியங்களிலிருந்து தப்புவிப்பார் முதலாவதாக பொல்லாத மனிதர்களுடைய கையிலிருந்து நம்மை தப்புவிப்பார் பொல்லாத மனிதர்களுடைய கையிலிருந்து அருமையானவர்களே வேதம் அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா பொல்லாத மனுஷர்களை குறித்து வேதம் சொல்லுது ஈவில் மென் இந்த மனுஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் பொல்லாத மனுஷர்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் 1 வசனத்தில் வாசித்தால் சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரே இந்த பொல்லாத மனுஷர்களிடத்துலேருந்து என்னை தப்புவியும் பொல்லாத மனுஷர்களிடத்துலேருந்து என்னை தப்புவியும் அருமையானவர்களே உண்மையிலே பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் இந்த பொல்லாத மனுஷர்கள் அவங்க பிசாசு இல்லை இதில் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பைபிளில் ஆப்பெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா நம்முடைய ஃபோனில் ஆப் வச்சுருப்பீங்க அல்லது ஐபேடுகள் அல்ல டேப்லெட்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்கன்னா பொல்லாதன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பொல்லாதன்னு அது கூட அடுத்து வர்றதே பொல்லாத ஆவின்னு தான் வரும்
தொடர்ந்து பொல்லாதாவி பொல்லாதாவி என்று சொல்லி அப்போஸ்தல நடபடிகள் சுவிசேஷங்கள் நான்கு சுவிசேஷங்கள் பொல்லாத பொல்லாத என்று பார்த்தா அதோடு கூட சேர்ந்து வருதுன்னா பொல்லாத ஆவி அசுத்தாவிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பொல்லாத ஆவி எப்படி ஒரு மனுஷனை ஒரு போட்டு வதைக்குமோ டார்ச்சர் பண்ணுமோ அதே போல அந்த பொல்லாத ஆவி பிடித்த மனிதர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அந்த மனுஷர்கள் அந்த ஆவி என்ன செய்யுமோ அதை செய்வார்கள். நான் பார்த்துருக்கிறேன் சில பொல்லாத மனுஷர்கள் நமக்கு கொடுக்கிற அந்த டார்ச்சர். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீ மண்டெல்லாம் சூடாயிட்டது என்ன செய்யறதுனே தெரியல. கவனிக்கலாம், பவுல் அப்போஸ்தலன் கூட இதை சொல்லுங்க, ரெண்டு தெசலோனிக்கேயர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். துர்க்குணராகி பொல்லாத மனுஷர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் ஒரு பெரிய அப்போஸ்தலர், எத்தனையோ இடங்களில் சபை ஸ்தாபித்தவர், கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்றாரு, துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர், இந்த துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கை நின்று நாங்கள் தப்புவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவன் சொல்றாரு, எல்லார்டையும் விசுவாசம் இல்லையே, எல்லாரும் விசுவாசியா இருந்துட்டா பரவாயில்ல, சில விசுவாசிகளே பொல்லாத மனுஷர்களா மாறிட்டு வராங்க, அது ஒரு வேற கதை, இது இன்னொரு நாளை குறித்து அதை பற்றி பேசுவோம். ஆனால் இந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு இதை ஆண்டுடைய பிள்ளைகளா, பாஸ்டர் என் வீட்டில் என்னை சுற்றிலும் பயங்கரமா பொல்லாத மனுஷர்கள், என்ன என்னுடைய சூழ்நிலைகளை சுற்றி பொல்லாத மனுஷர்கள், அவங்க என்னை ஏசி பேசுகிறார்கள், எங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்கிறார்கள். ஒரு சிலர் என்னிடத்தில் சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினர் என்று சொல்லும்போது, ஒரு நிலத்தை வாங்குவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டு அதிகமாக பணத்தை சேர்த்து வைத்தால் சரியாக அவங்க வாங்க போகிற அந்த நாளுக்கு முந்தின நாளிலே வேறு ஒருவர் மூலமாக பொல்லாத மனுஷர்கள் வந்து இவங்களுக்கு சித்திரவதை செய்து அந்த இடம் வாங்கக்கூடாதபடிக்கு செய்து விட்டார்கள். ஒரே கடைசியில் பார்த்தா யாருன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவங்க மிக நெருக்கின நண்பர்கள் பொல்லாத மனுஷர்கள். இவர்களுக்கு என்ன எண்ணம், அவங்க ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, அவங்க முன்னேறிடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பொல்லாத மனுஷர்கள் பலர் உண்டு, பலர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கையிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், அவர்கள் கையிலிருந்து நீ தப்புவிக்கப்படுவாய். வாசிக்கலாம் வேத புத்தகத்தில், அப்படி பொல்லாத மனுஷர் கையில அடிக்கடி அகப்பட்ட ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை குறித்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:25 வாசிக்க கேட்போம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி, சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். போதும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, எப்படி ஆயிற்று, அவர் அவனுக்கு துணையாய் நின்றார், துணையை நின்றதுனால என்ன ஆயிற்று என்று சொல்லி 23 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம். வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள், அவன் மேல் எய்தார்கள், அவனை பகைத்தார்கள். போதும், கர்த்தருடைய பிள்ளைகள், யோசேப்பை குறித்து எழுதப்பட்ட சம்பவத்தை எத்தனை பேர் வாசித்திருக்கிறீர்கள்? பல நேரங்களில் யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது என் கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறதை நான் உணர்ந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்பை தப்புவித்தார், பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து தப்புவித்தார். இந்த பொல்லாத மனுஷர்கள் என்ன செய்தார்களாம், வில் வீரர் போல அவனை மனமடிவாக்கினார்கள். என்ன செய்தார்கள், அவன் கூட பிறந்த சகோதரர்கள், அவனோடு அவனுடைய சகோதரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள், வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:21 வாசிக்க கேட்போம். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கும் திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனானான். சகோதரர்களுக்கு யோசேப்பின் மேல ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை. அவனுக்கு யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களின் பேரிலே இவன் மேல் ஒரு பொறாமை கொண்டார்கள், அவன் மேல் எரிச்சல் அடைந்தார்கள். எப்படியாகிலும் கொன்று போட்டு விடலாம் என்று சொல்லி இவனை இங்கே அடித்து கொன்று போட்டு தகப்பனத்தில் சொல்லிடலான்னு சொல்லி மற்ற சகோதரர்கள் ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த சகோதரர்களிடத்திலிருந்து ஒரு ரூபன், இன்னொரு சகோதரன் மூலமாக இவன் காப்பாற்றப்பட்டான். வசனம் சொல்லுது, அவர்கள் கைக்கு தப்பு வைக்கப்பட்டான். நல்லா கவனிக்கணும், உங்கள் வாழ்க்கையில் சில பேர் ரூபன் போல, ரூபன் வந்து தண்ணீரை போல தழும்பினவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒன்றும் சூப்பர் மேன் இல்லை. அவனை குறித்து வேதம் சொல்லும்போது கொஞ்சம் அசுத்தமுள்ள ஒரு மனுஷனை குறித்து, தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினவன். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் மூலமாகவும் இந்த யோசேப்பு தப்புவிக்கப்பட்டான். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யும்படி கொஞ்சம் வேறு வேறு ஆட்களை கர்த்தர் அனுப்புவார்.
கொஞ்சம் வித்தியாசமான ஆட்களை அனுப்புவார். அப்படி அனுப்பும்போது கூட அமைதியாய் மாத்திரம் நின்று தேவனுடைய காரியம் எப்படி இருக்கிறது, அநேக நேரங்களில் நம்ம தான் நினைக்கிறது இல்லை, இதிலே தேவனுடைய காரியம் எப்படி இருக்கிறது, உட்கார்ந்து நிதானிக்கிறோம் நிறைய நேரங்களில். இந்த காரியத்தில் தேவனுடைய வழி எங்கே, அவருடைய வழி எங்கே என்று சொல்லி நாம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே 22 வசனத்தில் நீங்கள் அதை வாசிக்கும் போது, மீண்டுமாக நம் இரத்தம் சிந்தல் ஆகாது, நம்ம பாவம் செய்ய வேண்டான்னு சொல்லி அருமையான யூரூபன் மீண்டுமாக அவர்கள் கைக்கு அவனை தப்புவித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஆதியாகமம் 37:24 நம்ம வாசிக்கலாம். அவனை எடுத்து, யோசேப்பை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள், ஒரு குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது, தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசேப்பை தப்புவிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு தண்ணீர் இல்லாத வெறுங்குழியை பயன்படுத்தினார். நான் யோசித்து பார்த்தேன் இந்த வசனத்தை, யோசேப்பை குறித்து அதிகமாக நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன், அதிகமாக நான் தியானித்திருக்கிறேன். என் பர்சனல் லைஃப்காக, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்துக்காக நான் தியானித்திருக்கிறேன். யோசேப்பை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, அவனை கர்த்தர் தப்புவிக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினது ஒரு தண்ணீரற்ற வெறுங்குழி. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், பாஸ்டர் எல்லாரும் நான் அம்போன்னு விட்டுட்டாங்க, என்னை தண்ணீர் இல்லாத ஒரு வெறுங்குழியில் போட்டாங்க, நான் காணப்படுகிறது வனாந்திரத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு தண்ணீரற்ற வெறுங்குழியில் காணப்படுகிறேன், மனுஷ தேடினாலும் கண்டுபிடிக்க கூடாத ஒரு இடத்துல இருக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், அந்த தண்ணீரற்ற வெறுங்குழி உங்களை தப்புவிக்கிறதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தினார். முதல்ல பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஐயோ இந்த இடத்துல போய் என்ன போட்டுட்டாங்களே, நான் ராஜா வீட்டு பிள்ளையை போல. பாருங்க, அவன் பல வருண அங்கியை அணிந்தவன், பல வருண அங்கி யாருக்கு கொடுப்பார்கள், இளவரசர்களுக்கு கொடுப்பார்கள். ஐயோ இளவரசனை போல நான் வாழ்ந்தவன், இப்படி ஒரு தண்ணீரற்ற வெறுங்குழியிலே காணப்படுகிறேனே. நான் ஒன்னு சொல்ல விரும்புகிறேன், சில வேளைகளிலே அந்த வெறுங்குழி அனுபவம் என்னை தப்புவிக்கிறதுக்காகவே கர்த்தர் ஏற்படுத்தினார். உன்னை தப்புவிக்கிறதுக்காகவே அந்த வெறுங்குழி. பிரதர், நீங்க கடந்து போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன். சிஸ்டர், உங்களை கொண்டு போய் ஒரு வெறுங்குழியிலே போட்டு அனாதை போல கத்தி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலை. ஆதியாகமம் 45 வாசித்து பார்த்தா சகோதரர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசுவாங்க, அவன் நம்மை நோக்கி அந்த குழியிலிருந்து கூப்பிட்டதை நாம் அறிந்திருக்கிறோமே. அவன் கூப்பிட்டிருப்பான், அண்ணா என்ன இப்படி பண்றீங்க என்று கதறி அழுதிருப்பான். ஆனால் அந்த வெறுங்குழி எதற்காக, அந்த வெறுங்குழி எதற்காக, அதற்கு கற்பிக்கும் பாடங்கள் என்ன? என்னை தப்புவிக்கிறார், என்னை தப்புவிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி பெருங்காற்றிலும் இருக்கிறது, கர்த்தருடைய வழி பயங்கரமான கார் இருளிலும் இருக்கிறது. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நாம் உட்கார்ந்து நிதானித்து இதிலே கர்த்தருடைய வழி எங்கே, அந்த வெறுங்குழி எனக்கு ஒரு பாடமாக இருக்கலாம், அந்த வெறுங்குழி எனக்கு பாதுகாப்பு, என்னை தப்புவிக்கிறதுக்காக, என் ஜீவன் போகாதபடிக்கு என் ஜீவனை தப்புவிக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு வெறுங்குழியை ஏற்படுத்தினார். அன்றைய பிள்ளையே, அவர் உங்களை கைவிடுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை தப்புவித்தார், வெறுங்குழியின் மூலமாய் தப்புவித்தார். பிறகு அவன் எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடிமையாக விற்கப்பட்ட போது அங்கேயாவது எல்லாம் சுமூகமாக இருந்ததா? போத்திபாரின் வீட்டிலே ஒரு நல்ல இடத்துல வந்து ஒரு ஸ்தானத்தில் நிற்கிறான். அவன் தான் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு மேனேஜர் போல அவன் காணப்படுகிற சூழ்நிலை. அதை 39 வாசிக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல வாசிக்கிறோம், அங்கே ஒரு ஸ்திரீ இவன் மேல் கண் போட்டு, போத்திபாரின் மனைவி இவன் மேல் கண் போட்டு என்று அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, கண் போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கும். அவள் கண் போட்டு இவன் எப்படியாவது வசீகரித்து பாவத்திற்குள் இழுத்து விட வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் இவன் பாவத்துக்கு தப்பி ஓடினவன். பாவம் வேண்டாம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடினவன். நடந்தது என்ன? வேதம் சொல்லுகிறது, அந்த சூழ்நிலையிலே இவன் மேலே வழக்கு போட்டார்கள். நம்ம வாசித்தோம் இல்லையா, ஏசாயா 41 நம்ம வாசித்தோம், உன் மேல் வழக்காடுகிறவர்கள் இல்பொருளாவார்கள். அதே போல இவன் மேல் வழக்கு போட்டார்கள். நடந்தது என்ன? வாசிக்க கேட்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:20 யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து, ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான், அவனை ஒப்புவித்தான். பொல்லாத மனுஷர்கள், முதல்ல அவங்க அணை மாதிரி இப்படி அவன் மேல அபாண்டமா இப்படி சொல்லி அவன் மேல எரிச்சல் அடைந்து அவனை இப்படி தண்ணீரற்ற வெறுங்குழியில போட்டு விற்று போட்டார்கள் எகிப்துக்கு. இங்க ஒரு எகிப்தில் ஒரு சகோதரி, அவள் ஒரு பொல்லாத மனுஷி, அவளும் செய்தது என்ன? இவன் மேல் அபாண்டமாய் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி
இவளை இவனை கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் ஆதியாகமம் 39:21 நீங்கள் வாசிக்கணும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே, வாசிங்க. அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி சொல்ல போறீங்க? ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோ யோசேப்பின் மேல் கிருபை வைத்து உங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டிருக்கலாம், உங்களை கொண்டு போய் அபாண்டமா பழி சுமத்தி இருக்கலாம், உங்களை கொண்டு போய் நீங்க போக கூடாத இடத்துல கொண்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். ஆவியானவர் சொல்றாரு, நீங்க போற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், நீங்க போற இடம் கர்த்தர் கூட இருப்பார். வேதம் சொல்லுகிறது அங்கே தயவு கட்டளையிட்டார். சிறைச்சாலை தலைவன் கண்ணில் தயவு வருமா? இருக்கிறதுலே கொடூரமானவர்களாக இருப்பார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவன் கண்களிலே தயவு, பொல்லாத மனுஷர்கள் கையிலிருந்து விடுவிப்பார், பொல்லாத மனுஷர்கள் கையிலிருந்து விடுவிப்பார். எதனால் ஆயிற்று? அவன் கர்த்தர் அவனுக்கு துணையாய் நின்றார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று என்று ஆதியாகமம் 49:25 அதை தான் வாசிக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளே, பொல்லாத மனுஷருடைய கைக்கு நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளை சொல்ல விரும்புகிறேன், எந்த குழியில் போட்டாங்க, எந்த சிறைச்சாலையில் போட்டாங்க, எந்த பொல்லாத மனுஷர்கள் உங்களை பார்த்து ஏளனமான வார்த்தைகளை சொல்றாங்க, அவர்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கப்படுவீர்கள், அவர்களுக்கே சாப்பாடு போடும்படி செய்வார். எந்த மனுஷர்கள் இவனை வெறுங்குழியிலே போட்டார்களோ அவர்களுக்கு இவன் போஷிப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது யோசேப்பு. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பொல்லாத மனுஷருடைய கைக்கு அவர் நம்மை தப்புவிப்பார். கர்த்தர் துணை நிற்கிறதுனாலே என்னை தப்புவிப்பார். இரண்டாவதாக, கர்த்தர் என்னை எப்படி தப்புவிப்பார்? வேதம் சொல்லுகிறது, என் கடந்த கால தோல்வியிலிருந்து என்னை தப்புவிப்பார். மை பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், என் கடந்த கால தோல்வியிலிருந்து என்னை தப்புவிப்பார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18:4 வாசிக்க கேட்போம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று, என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று, பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார், பார்வோனின் பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டு, எலியேசர் என்று பெயரிட்டான். மோசேயுடைய இரண்டாவது மகனுக்கு பெயர் எலியேசர். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18 நாம் வாசிக்கிறோம். மோசேயுடைய சரித்திரத்தை குறித்து சில வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கும். மோசே அங்கே வனாந்தரத்திலே மீதியான் தேசத்திலே அவன் பெற்ற முதல் மகனுக்கு ஒரு பெயர் வைத்தான், கெர்ஷோம். அதை குறித்து பின்பாக பார்ப்போம். ஆனால் இரண்டாவதாக ஒரு மகன் பிறந்தான், அவனுக்கு என்ன பெயரிட்டான்? எலியேசர். எலியேசர் என்ற வார்த்தை என்னன்னா, மை காட் இஸ் மை ஹெல்ப், என் தேவன் எனக்கு துணை நின்று எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அங்கே யோசபாத்தை பற்றி சொல்லியிருக்கோம், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார். God helped him, ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். மோசே சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உதவி, மை காட் இஸ் மை ஹெல்ப். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எனக்கு உதவி என்று சொல்லி அவன் மகனுக்கு ஒரு பெயர் வச்சான், எலியேசர். எலியேசர் என்றா என்ன அர்த்தம்? என் துணை. அந்த வார்த்தை துணை என்ற வார்த்தையை எப்ரே மொழியில் நீங்கள் வாசித்து பார்த்தா துணைனா எசர் அப்படின்ற அர்த்தம். அப்படின்னா என் தேவன் எனக்கு கூட நின்று எனக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வார். அதனால தான் சங்கீதம் 46 சங்கீதத்தில் அவர் எனக்கு அனுகூலமான துணையானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று குறித்து நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மோசே என்பவன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவன், அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் இருந்த மோசே, ஆனா அவனுடைய காரியத்தை நீங்க எகிப்து தேசத்தில் அவன் செய்த காரியம் என்ன? அவன் ஒரு எகிப்தியனை வெட்டி புதைத்தான். ஏன்னா அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருந்தான். எப்படியாவது தன்னுடைய சக மனுஷர்கள் கஷ்டப்படுகிறார்கள், இஸ்ரவேலர்கள் கஷ்டப்படுகிறார்கள், என் புயம் அவங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி அவன் தன் சுயத்திலே போராடின போது அவன் செய்ததெல்லாம் என்ன? வெட்டி புதைத்தது. பாருங்க, நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நம்ம சேர்ந்து நம்முடைய பலத்தில் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய நினைச்சா வெட்டி புதைக்கிற கதை தான் நடக்குது. நம்முடைய சுய முயற்சியில் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியாது. அநேக நேரங்களில் நான் ஊழியத்தில் அதை பார்த்துருக்குறேன். இத்தனை வருஷம் அனுபவத்தில், ஊழிய அனுபவத்தில், நானா போய் ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினச்சா அந்த பர்சனல் என்னுடைய முயற்சியில் இன்னொருத்தருக்கு உதவி செய்ய முடியாது எந்த விஷயத்துலையும். ஆனால் கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்து, கர்த்தர் துணை நின்று உதவி செய்வது என்பது வேறே. அல்லேலூயா. மோசே என்ன செய்தான்?
தான் முயற்சி எடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி முயற்சி எடுத்தான், வெட்டி புதைத்தான். ஊருக்கெல்லாம் தெரிந்தது. அந்த சூழ்நிலையிலே எகிப்து தேசத்தை விட்டு இவன் தப்பி ஓடுகிறான், இவன் ஓடுகிறான். பார்வோன் அவனை தேடுகிறான், அவனை கொல்லும்படியாக பார்வோன் ஆட்களை அனுப்புகிறான். மோசே தப்பி ஓடி மீதியான் தேசத்துக்கு, அங்கே வனாந்திரம் நிறைந்த ஒரு பகுதி மீதியான் தேசத்தில் போய் அங்கே ஒரு எத்ரோ என்ற மனுஷனுடைய வீட்டிலே தஞ்சம் புகுந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் யோசித்து பார்க்குறேன், இவன் ராஜா அரண்மனையில் வளர்ந்தவர், பெரிய எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றவர், எல்லாம் தெரிந்தவர், பராக்கிரமசாலி, அவன் வாக்கிலும் செயலிலும் வல்லவன். ஆனால் இப்போ தப்பி ஓடி ஒரு வனாந்திரத்தில் ஒரு வீட்டில் தஞ்சம் புகுந்திருக்கிறாரு. அந்த எத்ரோ தன்னுடைய மகளை இவருக்கு கட்டி கொடுத்து, அந்த மூத்த மகனுக்கு ஒரு மகன் பிறந்தான், மூத்த மகனுக்கு ஒரு பேர் வச்சார், கெர்ஷோம்னு பேர் வச்சார். கெர்ஷோம்க்கு அர்த்தம் ரிஜெக்டட், தள்ளப்படுதல். பாருங்கள், மோசே மனசில் அது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அவன் தன் தேசத்தை விட்டு தள்ளப்பட்டது, அவன் உள்ளத்தில் எல்லாம் அந்த கசப்பு இருந்து கொண்டே இருந்தது. ஐயோ, எகிப்தை விட்டு நான் தள்ளப்பட்டேன், அரண்மனையை விட்டு நான் தள்ளப்பட்டேன், என் ஜனத்தை விட்டு, இஸ்ரவேல் மக்கள், அவன் ஜனம்னு அவனுக்கு தெரியும், அவர்களை விட்டும் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன். இப்போ எந்த கூட்டத்திலும், எகிப்து கூட்டத்திலையும் இல்லை, இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இல்லை, மூன்றாவதாக மீதியானியரோடு கூட இருக்கிறேனே, அந்த இடத்துல வந்திருக்கிறேனே, அந்த மக்களோடு இணைந்து இப்போ நான் தள்ளப்பட்டவனாக இருக்கிறேன். ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை இங்க சிலர் இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்கள் உள்ளத்திலே, பாஸ்டர், என் குடும்பம் என்ன தள்ளிட்டது, இன்னைக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்ன தள்ளிட்டாங்க, என் புருஷன் கூட என்ன இப்படி பேசிட்டார், என்ன தள்ளி விட்டார், இன்றைய மனைவி இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒருவேளை யோசனையோடு இருக்கலாம். ஆவியான ஒரு சபைக்கு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், மோசே மோசே, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது, என் கண்கள் உன்னை கண்டது, தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும் நான் உன்னை தேடி வருவேன், நான் உன்னை தேடி வருவேன். My hands will come in search of you. My eyes have seen you. என் கண்கள் உன்னை கண்டது மோசே, என் கண்கள் உன்னை கண்டது மோசே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தள்ளப்படுதல் என்ற உணர்வு, தள்ளப்படுதல் அநேகர் உள்ளத்தில் அது ஆழமாக பதிஞ்சிருக்கு. மோசே உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிஞ்சிருந்தா தான் மகனுக்கு ஒரு பேர் வைக்கிறான், தள்ளப்படுதல். கெர்ஷோம்ன்ற வார்த்தைக்கு தள்ளப்படுதல், ரிஜெக்டட், அந்த ஃபீலிங், அந்த ஃபீலிங் அவனுக்குள்ள எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். இந்த தள்ளப்படுதல் ஃபீலிங் தான் ரொம்ப கஷ்டமான ஃபீலிங்னு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டம். ஐயோ, என்னை நிராகரிச்சிட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப வேதனை நிறைந்த ஒரு சூழ்நிலை இருப்பாங்க, அவங்க ரொம்ப டஃப்பாகிடுவாங்க. பார்த்துருக்குறீங்களா, மோசே நிராகரிக்கப்பட்டவனாக, தள்ளப்பட்டவனாக, வேதம் சொல்லுகிறது எங்குமே இல்லாத ஒரு இடத்திற்கு, ஒரு வனாந்திரத்திலே காணப்பட்டான். அந்த வனாந்திரத்திலே, யாரும் இல்லாத வனாந்திரத்திலே, தன் மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது, 40 ஆண்டுகள் போய்விட்டது, மாமனார் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது மலையிலே கர்த்தர் அவனுக்கு காட்சி கொடுத்தார். மலையிலே கர்த்தர் மீண்டும் தரிசனத்தை கொடுத்தார், இழந்து போன தரிசனத்தை மீண்டும் கொடுப்பார். எல்லாம் போய்விட்டது, என் வாழ்க்கையில் எல்லாம் போய்விட்டது, இன்றை கையில் ஒன்றும் இல்லாதவனாக வெறும் கோலை பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மலையின் மேலே மீண்டும் தரிசனத்தை கொடுக்கிறவர் இருக்கிறார். இனி உன் வாழ்க்கை கெர்ஷோம் அல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கை கெர்ஷோம் ரிஜெக்டட் அல்ல. இப்போ சொல்கிறான், அடுத்த ஒரு குழந்தை பிறக்கும் போது சொல்கிறான், இப்போ தைரியமாக சொல்கிறான், அவனுக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறாரு, எலியேசர். ஏன் பேர் மாத்துறாருனா, இப்போ சொல்கிறான், பார்வோனுடைய கைக்கு என்னை தப்புவித்த என் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எலியேசர்னு பெயர் வைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை தப்புவிப்பார், உங்களை தப்புவிப்பார். வேதம் சொல்கிறது, உன் கடந்த கால தோல்விகளிலிருந்து, மோசே வந்து அவனுடைய கடந்த கால தோல்வி, அவன் வெட்டி புதைச்சாங்க, அவன் கொலகாரன், ஆனால் கர்த்தர் அந்த தோல்விகளை மாற்றுவதற்கு உண்மை உள்ளவர். இன்றைக்கு நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன், இருக்கிறதுலையே கஷ்டமான காரியம் என்னென்ன, இந்த கடந்த கால தோல்விகளை மனசில் நினைத்து 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 வாழ்வது கஷ்டம். அநேகர் சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தீங்கான காரியம் ஆயிட்டது, 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தீங்கான காரியம், நான் தோற்று போயிட்டேன், நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேன், நான் இப்படி ஒரு காரியம் செஞ்சிட்டேன். காட் வில் ஹெல்ப் யூ ஓவர் கம் இட். அந்த பழைய பாவத்தை அல்லது அந்த பழைய காரியத்தை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், அதில் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், அதிலிருந்து உங்களை தப்புவிப்பார். ஏன்னா அது வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்தில் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது உங்களை கட்டிவிடும்.
ஆம் பாவத்திற்கு ஒரு வல்லமை உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது உன் கடந்த கால தோல்வி. அதனால தான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், ஆண்டவரிடத்தில் வந்த பிறகு பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை குறித்து சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். 4 வருஷம் முன்பாக இப்படி நடந்தது, 6 வருஷம் முன்பாக நடந்தது என்று பழைய காரியங்களை சொல்லி கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தபோது இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வந்து சபைக்குள்ளே வந்துருங்க. அதே போல் ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். எப்போவுமே இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் குடும்பங்களில் கூட, நீ அந்த காலத்தில் இப்படி செஞ்சவனாச்சே, நீ இப்படி செஞ்சவனாச்சே, இந்த பழசையே சொல்லி காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பழசை சொல்லி சொல்லி காட்டிகிட்டு இருப்பாங்க. நீ அப்படி இப்படி செஞ்சியாக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணியே, 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணியே, அப்படி சொல்லிகிட்டு இருக்காதபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் கடந்த கால தோல்விகளையே நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், பாருங்கள் வேதம் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். யாத்திராகமம் 18:5 வாசிக்க கேட்போம். மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்த தேவ பர்வதத்தின் இடத்தில் வனாந்திரத்துக்கு வந்து, தேவ பர்வதத்திற்கு வனாந்திரத்துக்கு வந்தார்கள். ஒருவேளை ஆரம்ப காலத்துல மோசே இந்த மாமனார் இடத்துல தான் இருந்தான். கர்த்தருடைய அழைப்பை பெற்ற பிறகு அவன் அந்த தேவ ஜனங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு ஒரே பாகிய தேவ பர்வதம் வரைக்கும் வந்து விட்டான். அங்க வந்த பிறகுதான் எத்திரோ பார்க்கிறாரு, ஓ இத்தனை லட்சம் மக்களை நீ இப்படி கொண்டு வந்தாயா, இப்படி ஒரு தலைவனாக, 1,000,000 மக்களுக்கு தலைவனாயிருக்கிறாயா என்று சொல்லி அவனுடைய மாமனார் பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் செய்தார். கர்த்தருடைய பிள்ளையே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்கள் உள்ளத்தில் எப்படிப்பட்ட அந்த காயங்கள் இருக்கிறது. பாஸ்டர், நான் கடந்த காலத்தில் இப்படி தவறு செஞ்சிட்டேன், நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், தேவ சமூகத்துக்கு வந்து முழங்கால் படிட்டு காதாரி அழுது ஜெபித்து ஒப்பு கொடுங்கள், அழுது ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அதை பற்றி பேச வேண்டாம். ஆண்டவர் ஒரு காரியத்தை மன்னித்து விட்டால் அந்த காரியத்தை குறித்து திரும்ப பேச வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, when God has forgiven you, nobody else can bring it back again. நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிற போது என்ன செய்கிறார், கடலின் ஆழத்திலே அதை போட்டு விடுகிறார். போட்டு விட்ட பிறகு என்ன செய்கிறார், இங்கே மீன் பிடிக்க கூடாதுன்னு ஒரு போர்டு வைக்கிறார். ஒரு ஊழியக்காரர் அழகாது நகைச்சுவையா சொன்னாங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அவங்களை எல்லாம் கொண்டு போய் கடலின் ஆழத்தில், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுட்டாங்க. மேலே ஒரு போர்டு வைக்கிறாராம், ஒரு பெரிய போர்டு, நோ ஃபிஷிங் அலவுட், இங்கே மீன் பிடிக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அங்கே தான் போய் மீன் பிடிக்கிறாங்க. நீ அந்த காலத்தில் இது செஞ்சு ஆக்கும், இது யாருக்கும் தெளிவாக நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் அப்படி சொல்லிகிட்டே இருக்காதிங்க, உங்கள் மனைவியை உட்காந்து சொல்லிகிட்டே இருக்காதிங்க, நீ அந்த காலத்தில் இப்படி ஆக்கும், நீ இது ஆக்கும், நீ அது ஆக்கும். பிசாசு தான் அப்படி பண்ணுவான். பிசாசுக்கு பேர் ஒன்று உண்டு, வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு, இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். அதனால தான் தேவன் நமக்கு துணை நிற்கும் போது என்ன செய்கிறார், என் பாவங்கள் அரையனை கழுவுகிறார், தேவன் எனக்கு துணை. அதனால தான் ரோமர் 8 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் அஸ், யார் நமக்கு விரோதமாக இருப்பான். கர்த்தர் நம்மோடு நம் பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாக இருப்பான். கருமையான எனக்கு அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே, கர்த்துடைய வார்த்தை தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். இந்த பழைய பாவங்கள், பழைய காரியங்கள், பழைய காயங்கள், அவைகளையே சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்கிறாரு, உன் கடந்த கால தோல்வியிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை தப்புவிக்கிற தேவன், காரணம் நான் உனக்கு துணை நின்று தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், பார்வோன் இடத்துல கைக்கும் என்னை தப்புவித்தார். பார்வோன் கைக்கு ஏன் தப்புவித்தார், பார்வோன் ஏன் இவனை தேடினான், பழைய காலத்தில் இவர் கொலை செய்தது, பழைய காலத்தில் இவர் செய்த அந்த காரியம், அந்த கைக்கு அவன் தப்பு வைக்கப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தப்பு வைக்கிற தேவன், துணை நின்று தப்பு வைக்கிற தேவன் நமக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் துணை நிற்கிறதால வருகிற ஒரு ஆசீர்வாதம் தப்புவித்தல். பல விதங்களில் தப்பு வைக்கிறார், பொல்லாத மனுஷருடைய கையிலிருந்து தப்பு வைக்கிறார் என்று பார்த்தோம், கடந்த கால தோல்விகளிலிருந்து தப்பு வைக்கிறார் என்று பார்த்தோம், 3வதாக பாடுகளில் உங்களை தப்பு வைக்கிறார். பலவிதமான பாடுகளின் மத்தியில் இருக்கிற நம்மை கர்த்தர் தப்பு வைக்கிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:12 நாம் வாசிக்க கேட்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால், நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால், நாம் அவரை மறுதலித்தால், அவரும் நம்மை மறுதலிப்பார், அவரும் நம்மை மறுதலிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு. அநேக தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ரோஜா மலர் படுக்கை போல இருக்கும். இல்லை, வேதம் சொல்லுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. அதுவும் வேதம் சொல்லுகிறது அவரோடே கூட பாடுகளை சகிப்பது. பாருங்க, ரெண்டு திமுத்தி வாஸ்த வசனம் என்ன, இயேசுவோடு கூட பாடுகளை சகிப்பது, சகித்தால் அவரோடே கூட ஆளுகை செய்வோம். இன்றைக்கு அநேகர் பாடுகளை சகிக்கிறதுக்கு அவங்களுக்கு எண்ணம் இல்லை, பாடுகள்னு பேசிட்டா ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாடுகளை குறித்து யாருன்னா சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஒன்று பேதுருவின் புத்தகம் 1:7 வாசிக்க கேட்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாடுகள் பிரச்சனைகள் எதுக்காக வருகிறது, இயேசு வெளிப்படும் நாளிலே எனக்கு புகழ்ச்சி, எனக்கு கனம், எனக்கு மகிமையாக இருக்கும் என்று சொல்கிறது. எது இந்த காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு அது ஒப்பானவைகள் அல்ல என்று ரோமர் 8 வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு கூட அதான் சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினால சோதிக்கப்படும். ஒரு கோல்டை எப்படி செய்கிறாங்க, என்ன செய்வாங்க, இது கோல்டு தான்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹால் மார்க்குன்னுவாங்க, அதை டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே இதை குறித்து கடந்த காலத்திலே செய்திகளிலே பார்த்தோம், அந்த ஆசிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டுக்கு ஒரு மிக முக்கியமான டெஸ்ட் அந்த ஆசிட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை வைத்து தான் இது தங்கம் தானா இல்லை தங்கம் மாதிரி நடிக்குதா, இது பொண்ணு தானா, சில நேரங்களில் விசுவாசி மாதிரி நடிக்குதா இல்லை இது விசுவாசி தானா, இது எப்படி கன்ஃபார்மாக தெரியும் இது தங்கம் தான் தங்கம் இல்லைன்றது எப்படி தெரியும். அந்த ஆசிட் டெஸ்ட்டில் மாறாத இருக்கிறது தான் தங்கம். ஆசிட் ஊற்றினவுடனே மாறிடுதுன்னா அது தங்கமே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே தான் விசுவாசம் கூட சோதிக்கப்படும். நம்முடைய பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நம்முடைய பயங்கரமான சூழ்நிலைகள் வரும்போது, அந்த எல்லாம் வரும்போது விசுவாசம் மாறிட்டதுன்னா உண்மையான விசுவாசம் இருக்கிறதா என்று நம்ம யோசிக்கணும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்த்தர் அந்த சோதனையின் மத்தியிலே என்னோடு கூட இருந்து என்னோடு துணை செய்து என்னை தப்புவிப்பார். வாசிக்கலாம் தானியேலின் புஸ்தகம் 3:15. நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 வாலிபர்கள் அங்கே எரிகிற அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள். 15 அந்த ராஜாவின் கட்டளையின்படி எக்காலம், நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் இவைகளெல்லாம் வாசிக்கப்படும் போது அவன் நிறுத்தின அந்த சிலையை வணங்காவிட்டால் அவர்கள் எரிகிற அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வேதம் சொல்லுகிறது அந்த ராஜா அவங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, இது பார், உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்ப்பா, உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ என்ன செய்யணும், நான் சொல்லுகிறபடி இந்த நாதசுரம் எல்லாம் வாசிக்கிற இந்த நேரத்தில் நீ நான் சொல்லுகிறபடி சிலையை வணங்கிதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது அவங்க கொடுத்த ரிப்ளை பாருங்க, வாசிக்க கேட்போம். தானியேல் 3:17 வாசிக்க கேட்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இவங்க சொல்றாங்க ராஜா உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார், எகிரிகிற அக்கினி சூளைக்கும் தப்புவிப்பார், என் தேவன் என்னை தப்புவிப்பார். ஆனா அதோட நிறுத்தல, அடுத்த வசனம் வாசிங்களேன், 18 வாசிங்களேன், என்ன சொல்றது பாருங்களேன். விடுவிக்காமல் போனாலும், அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும், விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை, நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி சொன்ன போது அங்கே வேதம் சொல்லுகிறது அந்த அக்கினி 7 சூடாக்கப்பட்டது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவன் செய்த கடுங்கோபம் கொண்டு 7 அந்த அக்கினியை சூடாக்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது அது 7 சூடாக்கப்பட்ட அக்கினினா, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், 105 உயரம், ஏறக்குறைய 105 உயரத்திற்கு அந்த அக்கினி எரிந்து கொண்டிருந்தது. சிலை 90 தான், ஆனால் அதை விட அக்கினி பெருசாக இருக்குது. அப்படி பிரவாகித்து எரிந்து கொண்டிருக்கிற அந்த பயங்கரமான அக்கினி சூளை, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் என்ன செய்தாராம். நல்லா கவனிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாடு வந்தால், உங்கள் விசுவாசத்தின் நிமித்தம் உங்களுக்கு பாடுகள் வருமானால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உடனே அந்த அக்கினியின் மத்தியிலே கர்த்தர் இருப்பார். வாசிக்கலாம் 3:25 வாசிக்க கேட்போம். அதற்கு
தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அதிகாரம் பெரியது. தேவன் உங்களை ஆளுகிற செய்கிறபடியினாலே வேறே வல்லமைகள் உங்களை ஆளுகை செய்வதில்லை. அக்கினி உங்கள் மேல் பலன் செய்வது இல்லை பிரதர். இரண்டாவதாக வாசிக்கலாம் தொடர்ந்து. அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும். தலைமயிர் கருகவில்லையா? சாதாரண ஒரு கேண்டில் விளக்கலையே, கேண்டலுடைய அக்கினியிலேயே கையில கருகுது, முடியலாம். இதுல பாத்தீங்கன்னா அப்படி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட 105 அடி உயரமா இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் தலைமயிர் கருகாமலும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்களுடைய சால்வைகள் சேதப்படவில்லை. அவங்கள சால்வையினால கட்டி போட்டாங்க. நான் யோசித்து பார்த்தேன், அதுக்குள்ளே போய் அப்படியே உதறி அந்த சால்வையை போட்டுட்டு ஏசி ரூமில் நடக்கிறது போல நடந்து வந்திருக்கிறாங்க. சால்வையை போத்திட்டு நான் எனக்கு ஆச்சரியம், சால்வைகளை போர்த்தி கொண்டு அக்கினியிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அக்கினியின் மனம் கூட வீசவில்லை. நீ அதுக்குள்ள இருந்தியாப்பா? அந்த அக்கினி சூளைக்குள்ள இருந்தியா? வாசனை கூட வரலையே, அக்கினியின் வாசனை கூட உங்ககிட்ட வரலையே. நான் ஒன்னு சொல்லட்டுங்களா, ஏன் இது நடந்ததுன்னா கர்த்தர் துணை நிற்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னவர் அந்த பாடுகள் மத்தியிலே அவர்களுக்கு துணை நின்றார். கூட அந்த அக்கினியிலே அவர்களோடு கூட நடந்து வந்தார். இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, உங்களோடு துணை நின்று உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை தப்புவிப்பேன், பொல்லாத மனுஷர் கையிலிருந்து உன்னை தப்புவிப்பேன், பயங்கரமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை தப்புவிப்பேன், இந்த பயங்கரமான பாடுகள் மத்தியிலிருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னுடைய கடந்த கால தோல்விகளிலிருந்து உன்னை தப்புவிப்பேன். நீ கலங்காதே, நீ கலங்காதே. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் என் கூட இருக்கணும். நம்முடைய ஆசைலாம் தான், ஆண்டவரே நான் உங்கள் கூட இருக்கணும், நான் உன்னுடைய பிரசனத்தை விட்டு போயிடே கூடாது, உம்முடைய மகிமையான அந்த பிரசனத்துக்குள்ளேயே நான் இருக்க வேண்டும்னு சொல்லி உண்மையாக தீர்மானம் எடுப்போமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கணும், அந்த பாடலை நான் பாட போகிறோம். ஆண்டவரே நான் உம்மோடு இருக்க வேண்டும், எனக்கு வேற எந்த இயக்கமும் இல்லை. ஆண்டவரே நான் அந்த பிரசனத்தை விட்டு எனக்கு துணை செய்கிற தெய்வத்தை விட்டு நான் எங்கேயும் போய்விடக்கூடாது. ஆண்டவரே நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? கர்த்தருடைய பிள்ளையே, நான் அவரோடு இருக்க வேண்டும், நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும்,
அவர் எனக்கு துணை செய்கிற தெய்வம் நான் அவரோடு இருக்க பிரயத்தனம் பண்ணணும் தீர்மானம் எடுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நான் ஒரு நாளும் விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே ஒரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் விலகிட மாட்டேன் தாவீது பாவம் செய்த பிறகு சொல்ற ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவி என்னை எடுத்து விடாதரும் உம்முடைய பிரசன்னத்தை என்னோடு எடுத்துடாதீங்க ஆண்டவரே நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கணும் அந்த பிரசன்னத்தை எடுத்துடாதீங்கப்பா உம்மோடு கூட இருக்கணும் நீர் என்னோடு கூட இருக்கணும் கர்த்தர் எனக்கு துணை செய்து என்னை தப்புவிப்பார் நானே ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் சொல்வீங்களா கைகளை உயர்த்தி உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஆண்டவரே நான் மோடி இருக்க வேண்டும் நான் மோடி இருக்க வேண்டும் ஒரு நாளும் உம்மை விட்டு பிரிந்து விடக்கூடாது ஐயா தீர்மானம் எடுக்கிறேன் மற்ற எல்லா காரியங்களும் நான் தள்ளிவிட விரும்புகிறேன் கர்த்தராகிய தேவனை குறித்து அவரை குறித்ததான் இந்த பக்தி விஷயத்திலே நான் வேற யாருக்கும் உத்தரவு செய்ய சொல்ல தேவையில்லை நான் அவரை மாத்திரம் முன்வைக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் எடுக்கிறவர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே இந்த நாள் தீர்மானம் எடுக்கிறேன்பா உம்மோடு நான் இருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும் உம்மோடு இருப்பேன் உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் சொல்வீங்களா உம்மோடு கூட நடந்திடுவேன் உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் கண் கலங்காமல் காத்தீரையா என் கால்கள் இடராமல் எடுத்தீரையா ஆண்டவரே என் வாழ்க்கை எல்லாம் ஆண்டவரே என் கண் கலங்காமல் என்னுடைய தப்புவிக்க நீர் வல்லவராயிருந்து என்னோடு கூட இருப்பீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அருமையான உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் என்ன தடைகள் என்ன காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா காரியங்கள்ல இருந்தும் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து தப்புவித்து துணை நின்று உங்க பிள்ளைகளை கனம் பண்ணுங்கன்னு ஜெபம் பண்றோம் தடைகள் மாறட்டும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே ஆமேன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரோடு நெருங்கி நடக்கிற ஐக்கியமும் பழக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமென் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ